வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு தமிழில் பாடம் பார்க்கலாமா? எடுங்க தமிழ் புக் எடுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாடம் 12 பார்க்க போகிறோம். பாடம் 12 கல்வி கண் போன்றது. என்ன டைட்டில் என்ன? கல்வி கண் போன்றது. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் கல்வி முக்கியமா இல்லையா? முக்கியம்தான். கல்வி அப்படிங்கிறது என்னைக்கு என்னது? ஒரு அழியாத செல்வம். அதாவது பணம், பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், ஆனால் செல்வம், பணத்தை என்ன சொல்லுவோம்? செல்வம் சொல்லுவோம். ஆனால் கல்வி செல்வம் மட்டுமே என்னது? என்றைக்குமே அழியாதது, சரிங்களா? அதனால தான் கல்வி வந்து என்ன சொல்கிறாங்க, கண் போன்றது அப்படின்னு சொல்லி. நமக்கு இப்போ கண் இல்லைனா எதாவது பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் கல்வியும் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி வாங்க பாடத்துக்கு போகலாம். விரியூர் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். அதாவது விரியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து அலுவலகம்லாம் என்ன, நம்மள யூனியன் ஆஃபீஸ் சொல்லுவோம் இல்லையா, அதான் பஞ்சாயத்து அலுவலகத்தில் என்ன நடக்குது அன்னைக்கு? கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தில் வீட்டிற்கு ஒருவராவது என்ன பண்ணணும், கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டோரா, தண்டோரா அப்படின்னா முரசறைந்து, அதாவது மூலம் தட்டிட்டு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, சரிங்களா, அதான் தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன், பொன்வண்ணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, கடை வச்சுருக்காரு, சரிங்களா, சைக்கிள் கடை வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கடையெல்லாம் பூட்டி விட்டு எங்கே போகிறாரு, அந்த கூட்டத்திற்கு போகிறார். பஞ்சாயத்து தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். கூட்டம் நடக்கிறப்ப அந்த தலைவர் என்ன பண்ண, வந்திருந்த எல்லாத்தையும் வரவேற்று பேசுகிறார். அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வருகிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். அதாவது அந்த கூட்டம் வந்து எதை பற்றினா, சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்குறது, அதாவது தொழில் தொடங்குறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்குறாங்க, அதுக்கான கூட்டம் தான் அங்கே நடக்குது, சரிங்களா. அந்த கூட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை பணம் வந்திருக்கோ அவங்களோட பெயரெல்லாம் யார் படிக்கிறா, பஞ்சாயத்து தலைவர் படிக்கிறார். பாருங்க, பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்போ அந்த பொன்வண்ணன், ஐயோ நம்ம பேர், இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சீட்டோ ஏதோ குழுக்களோ ஏதோ போட்டுருந்தோம், என்ன பண்ணுவோம், ஐயோ நமக்கு விழுமோ, நம்ம பேர் வருமோ அப்படின்னு ஆவலோ எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த உதவித்தொகை வழங்குறது கூட்டத்தில் தன்னோட பேர் வருதா அப்படின்னு சொல்லி யார் எதிர்பார்த்துட்ருக்கா, பொன்வண்ணன் ஆவலோடு, ஆவல் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக விருப்பத்தோடு என்ன பண்ணுறான், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, அவரோட பேர் வரவே இல்லை. பாருங்கள், பிச்சை தெரியுதா, இதுதான் ஊராட்சி மன்ற அலுவலகம், சரிங்களா. இப்போ இங்கே தான் என்ன நடக்குது, கிராம சபை கூட்டம் நடக்குது, பார்த்துட்டிங்களா. அடுத்து பாருங்கள், பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை, நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். உடனே போய் பொன்வண்ணன் யார்கிட்ட கேட்குறான், நேராக தலைவர்கிட்ட கேட்குறான், நானும் வந்து பண வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஏன் வந்து உதவித்தொகை வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். என்ன சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் அந்த உதவி தேவையோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு கூட்டம் பற்றி என்ன பண்ணியிருந்தோம், அஞ்சல் மூலம், அஞ்சல்னா என்ன, தபால் மூலம் நாங்கள் தெரிவிச்சிருந்தோமே, நீங்கள் ஏன் வந்து அதில் கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். ஆமாம், போன வாரம் என்னது, அஞ்சல்கார் தபால்காரர் வந்து ஒரு கடிதம் கொடுத்தாரு, எங்கள் வீட்டில் என்ன பண்ண தெரியல, யாருக்குமே படிக்க தெரியல, அதனால் நாங்கள் அதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனால் பையன்தான் பள்ளியில் படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும், என்ன கேட்குறாரு, உனக்கு தான் படிக்க தெரியல, உன் பையன் வந்து என்ன பண்ணுறான், ஸ்கூலில் படிச்சுட்டு தானே இருக்கான், அவனுக்கு ஏன் எப்படி படிக்க தெரியாமல் போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்கள், பொன்வண்ணன் என்ன கடை வச்சுருக்கார், சைக்கிள் கடை வச்சுருக்கார், பிக்சரில் பார்த்து தெரியுதா, சைக்கிள் என்ன பண்ணுறார், அவரோட பையனை என்ன பண்ணுறாரு, கடையில் வேலை செய்ய வச்சுருக்கார், அதனால தான் அவர் என்ன பண்ணல, அவனை பள்ளிக்கு அனுப்பலை, சரியா. பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்காக
அவனை அடிக்கடி பள்ளியில் விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சைக்கிள் கடை வச்சுருக்கேன், எனக்கு உதவிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அவனை அடிக்கடி பள்ளிக்கு போக சொல்லாமல் விடுப்பு எடுக்க சொல்லியிருக்கேன். விடுப்பு அப்படின்னா விடுமுறை, விடுமுறை எடுக்க சொல்லிட்டேன், அதனால தான் இந்த நிலைமை எனக்கு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால்தானோ என்னவோ அவனுக்கும் சரியாக எழுதவும் படிக்கவுமே தெரியாமலே போய்விட்டது. அந்த காரணத்தினால தான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமே போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலராக வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் நம்ம செய்வோம். இப்போ ஸ்கூலுக்கு வராமல் லீவ் போட்டுட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், நமக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாமலையா போகும். அதே மாதிரி தான் அந்த பையனுக்கும் தெரியல. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி அடிக்கடி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை, நான் தான் தப்பு செய்துவிட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆகிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினான். உடனே அவர் தலைவர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. ஆசிரியரும் பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவனை அனுப்பாமல் விட்டுட்டேன், நான் வந்து படிக்க தெரியாதவனாக அவனை ஆக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். உங்கள் அறியாமையால் இப்போது என்ன வாயிற்று பார்த்தீர்களா, அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டது. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்கிறாரு, உங்களோட அறியாமையால் அவனை என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்காமல் போயிடுச்சு. கல்வி அறிவு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம சுற்றி இருக்க நிகழ்ச்சிகளையும் சரி அறிவியல் மாற்றங்களையும் பற்றி நம்ம என்ன பண்ண முடியும், அறிஞ்சிக்க முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா? உடனே என்ன சொல்கிறார் தலைவர், பொன்மனனுக்கு அறிவுரை வர கல்வியினால் என்னென்ன நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறார். கல்வி என்ன பண்ணுது, நம்ம தொழிலுக்கும் வழிகாட்டுது, வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கும் கல்வி வந்து ஒரு முக்கியமான ஒன்று, இனிமே ஏதாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கூறார். ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன், நான் தான் கல்வி கற்காமல் இருந்துவிட்டேன், என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும், இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன், இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் இப்போவே போய் என்ன பண்ணுறேன், தன்னோட தப்பை உணர்ந்துட்டு நான் வந்து பள்ளியில் சேர்த்துக்க சொல்லி யார்கிட்ட கேட்க போகிறேன், தலைமை ஆசிரியர்கிட்ட போய் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புரிந்து கொண்டால் சரி, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீக்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த அனுபவத்தை வந்து நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, என்ன பண்ணோம், நம்ம கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இதை எடுத்து கூறுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கல்வியை பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்மன்னன். கல்வியோட தேவையை யார் எடுத்துக்கூறணும், கிராம சபை தலைவர் தானே எடுத்துக்கணும். அவருக்கு நன்றி சொல்லிட்டு என்ன பண்ணார், அங்கிருந்து பொன்மன்னன் சென்றார், வீட்டுக்கு சென்றார். ஓகேங்களா, இப்போ கல்வியினால் நமக்கு என்ன பயன், கல்வி வந்து என்னது, கண் போன்றது, இந்த பாடம் தலைப்பு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கல்வி வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு அழியாத ஒன்று. எல்லாருமே என்ன பண்ணணும், கல்வி கற்கிறது கட்டாயம் அவசியம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.